ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மணி. நாம் அன்றாடம் உட்கொள்ளும் உணவுப் பொருட்களில் சர்க்கரை பல்வேறு விதங்களில் கலந்துள்ளது. இனிப்பு பொருட்கள், கார்பனேற்றப்பட்ட பானங்கள், குளிர்பானங்கள், பழங்கள், பழச்சாறுகள் என சர்க்கரையின் பங்களிப்பு தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. சர்க்கரை உடலுக்கு அவசியமானதாக இருந்தாலும் அதிக அளவில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை பல்வேறு உடல்நலக் கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். உண்ணும் உணவில் மறைமுகமாக கலந்திருக்கும் சர்க்கரைகள் உடலில் கலோரிகளை அதிகரிக்க செய்கின்றன. உடல் பருமன், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் உட்பட பல்வேறு வளர்சிதை மாற்ற கோளாறுகளை ஏற்படுத்துகின்றன. அப்படி உடலில் சேரும் அதிகப்படியான சர்க்கரையை குறைத்தால் உடல் நலனில் நல்ல மாற்றம் உண்டாகும். ஒரு மாதத்திற்கு சர்க்கரையை அறவே நிறுத்தி பாருங்கள். உணவுப் பொருட்களில் எந்த வகையிலும் சர்க்கரை கலந்திருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு மாதம் உடலில் சர்க்கரையே சேராமல் இருந்தால் என்னவாகும்? உணவிலிருந்து சர்க்கரையை குறைக்கும் போது ஏற்படும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் ஒன்று உடல் எடை இழப்பு. சர்க்கரை அதிக கலோரிகளை கொண்டது. அது தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உடலில் சேரும்போது அதன் அளவு அதிகரிக்கும் போதும் எடை அதிகரிப்புக்கு வழிவகுத்து விடும். சர்க்கரையை தவிர்க்கும் போது ஒட்டுமொத்தமாக குறைவான கலோரிகளையே உட்கொள்வீர்கள். அதனால் உடல் எடை குறைவதற்கு வழிவகுக்கும். சர்க்கரை அதிகம் கலந்திருக்கும் உணவுகளை சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதற்கும் இன்சுலின் அளவை உயர்த்துவதற்கும் வழிவகுத்துவிடும். இதனால் டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கும். ஆக சர்க்கரையை குறைக்கும் போது நீரிழிவு அபாயமும் வெகுவாக குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.